கோவில்களில் மூலவர்களை பிரதிஷ்டை செய்யும் போது சிலைகளையும் பீடத்தையும் இணைக்கும் முன்பு இரண்டுக்கும் இடையில் அந்தந்த சுவாமிக்கு உரிய மந்திரங்கள் எழுதப்பட்ட தகடுகளை வைத்து மருந்திடுவார்கள். பின்னர் மந்திரங்கள் ஓதி ஆவாகனம் செய்யப்பட்ட நீரை சிலை மீது அபிஷேகம் செய்வார்கள். இப்படி செய்வதன் மூலம் மூலவரின் சிலைக்குள் சுவாமியின் சக்தி குடியேறிவிட்டது என்பது ஐதீகம். கும்பாபிஷேகம் செய்யப்படும் கோவில்களிலும் இதேபோல திருப்பணிகள் தொடங்கும் முன்னால் சாமி சிலைகளில் உள்ள சக்தியை மந்திரம் சொல்லி குடங்களில் உள்ள நீருக்குள் ஆவாகனம் செய்வார்கள். இப்படி செய்தால் சுவாமியின் சக்தி குடத்திலும் வந்துவிட்டது என்று அர்த்தம். எந்த கோவிலில் உள்ள சுவாமியையும் இப்படி இடமாற்றம் செய்துவிட இந்து மதம் அனுமதிக்கிறது. கோவில்ல இருக்கிற சாமியை இடமாற்ற மந்திர ஆவாகனம் செய்வாங்க, சிலையில உள்ள சக்தியை குடத்துல உள்ள நீருக்கு மாத்திடுவாங்க. கும்பாபிஷேகத்துக்கான யாகசாலையில இந்த குடத்தை வச்சு பூஜிப்பாங்க. கும்பாபிஷேகத்தன்னைக்கு குடத்துல உள்ள சக்தியை மூலவர் சிலைக்கு மாற்ற அபிஷேகம் செய்வாங்க. இது காலம் காலமா கோவில்ல நடக்கிற நடைமுறை தான். காசி விஸ்வநாதரை அனைத்து தரப்பினரும் தொட்டு பூஜிப்பதால் அவருக்கு தீட்டு வந்துவிட்டது என்று கூறி பல ஆண்டுகளுக்கு முன்பு விஸ்வநாதரை மந்திர உச்சாடனம் செய்து குடத்து நீரில் ஆவாகனம் செய்து வேறு கோவிலுக்கு மாற்றிவிட்டனர் என்ற தகவலும் உண்டு. காசியில் உள்ள கற்பாத்தி சுவாமிகள் கட்டிய கோவிலில்தான் இப்போது விஸ்வநாதர் வாசம் செய்கிறார். இந்த கோயில் கற்பாத்தி சுவாமிகளால் கட்டப்பட்டது. அவர் தன்னோட கையால உணவை வாங்கி அதை பாத்திரம் மாதிரி பயன்படுத்தி சாப்பிட்டு வந்தாரு. அவரோட கையில தவிர வேற எந்த பாத்திரத்திலயும் அவர் உணவு உண்டது கிடையாது. இதனால அவர் கற்பாத்தி சுவாமிகள்னு சொல்லுவாங்க. அவர் கட்டியது தான் இந்த விஸ்வநாதர் கோயில். இங்க மூலவரை பூஜிக்க எல்லாருக்கும் உரிமை கிடையாது. பூஜை செய்ய பரம்பரை பரம்பரையா பழகி வந்தவங்க மட்டுமே வழிபாடு செய்யலாம். இங்க எல்லாருக்கும் வணங்க அனுமதி கிடையாது. யாருக்கு அனுமதி கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு கோயில் நிர்வாகம் தான் முடிவு செய்யும். இதை நாங்க கோயில் முன்னாடியே எழுதி வச்சிருக்கோம். காசிக்கு பக்தர்கள் வருவதே கங்கையில் நீராடவும் விஸ்வநாதரை தரிசிக்கவும் பித்ரு காரியங்களை நிறைவேற்றவும். காசிக்கு வருவோரின் நம்பிக்கைகள் எல்லாம் வந்தால் புண்ணியம் கூடும், கங்கையில் நீராடினால் பாவங்கள் அழியும், விஸ்வநாதரை தரிசித்தால் நன்மைகள் அதிகரிக்கும் என்பதுதான். காசிக்கு வருவோர் உருகி உருகி தரிசிப்பது இதற்காகத்தான். ஆன்மீகவாதிகள் ஒரு கோவிலை சிறப்பிக்க தலம், தீர்த்தம், மூர்த்தி என்ற மூன்றில் ஏதாவது ஒன்றால் சிறந்துள்ளது என்பார்கள். காசி போன்ற புண்ணிய சேத்திரங்களில் இந்த மூன்றுமே உயர்ந்தது என்பது வழக்கம். இன்று தலமான காசி முக்தி சேத்திரமாக இல்லாமல் முற்றிலும் சீரழிவை நோக்கி செல்கிறது. தீர்த்தமான கங்கையின் சீர்கேடு கண்படைத்த எவருக்கும் கனவிலும் கூட இதில் நீராடும் எண்ணத்தை தராது. மூர்த்தியான விஸ்வநாதர் இடமாற்றி வைக்கப்பட்டுள்ளதால் வந்து வணங்குவோருக்கு எந்த பயனும் இல்லை. இப்படி தலம் கெட்டு தீர்த்தம் புனிதம் இழந்து மூர்த்தியும் இல்லாமல் போயுள்ளது காசி. புண்ணிய சேத்திரங்கள், புனித தலங்கள் என்பவை மனித மனங்களை சாணை பிடிக்கும் இடங்கள். உற்சாகம் குன்றும் மனதை தேற்றி வாழ்வில் முழு வேகத்துடன் ஈடுபட வைக்கும் மறைமுக கருவிகள். இவற்றை புரிந்து கொண்டால் இருக்கும் இடத்திலிருந்தே சொர்க்கத்தை அடைய முடியும். தன்னை தான் அறிந்து கொண்டால் தலம், தீர்த்தம், மூர்த்தி என்று தனியே தேடி போக வேண்டாம். காசியை குறிவைத்து குறைகளை காட்டுவது நோக்கமல்ல. இந்துக்களின் மெக்கா, கிழக்கின் ஜெருசலேம் என்று வர்ணித்து விட்டு புனிதத்தை காக்காமல் வெறும் புரட்டுகள் மேலோங்கி இருப்பதைத்தான் சுட்டி காட்டியுள்ளோம். சாலையில் பள்ளம் இருப்பதை அறிவிக்க பலகைகள் வைப்பது பயணத்தை தடுக்கும் நோக்கில் அல்ல. பயணிப்போ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதே அர்த்தம். இதுவேதான் இந்த 10 நாட்கள் நிஜத்தின் நிஜம். காசியே கூடாது என்பது அல்ல நோக்கம். காசியில் இத்தனை குறைகளா என்பதே ஆதங்கம். புண்ணிய பூமி, புனித நகரம், போற்றுதலுக்கு உரிய நதி என்றெல்லாம் சொல்லிவிட்டு தூற்றத்தகுந்த காரியங்களையும் உடன் வைப்பதில் உடன்பாடு இல்லை என்பதே நிஜம். நிஜமான புனிதம் காசியில் நீடிக்க வேண்டுமே என்ற எண்ணத்தின் வெளிப்பாடே இந்த நிகழ்ச்சிக்கான பின்னணி.
காலடி சங்கரரின் காலடி பட்ட பின்னர் உருவான சிவமயமான காசியைப் போல இன்றைய காசியும் மாறினால் நாடி வரும் மக்கள் கூட்டம் நிஜமாய் பயன்பெறும்.